வெல்கம் டு அவர் சேனல். நான் வினோத் பேசுறேன். இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு சிறு வியாபாரி, கோழிக்கடை வியாபாரி அருணாச்சல கலைராஜ் சார் இருக்காரு. இவர் வந்து சில விஷயங்கள், ஒரு பேர் இருந்தா இப்ப வந்து காணிப்பாக்கம் இருக்கு. இந்த காணிப்பாக்கன்ற பேர் வந்து எப்படி வந்துச்சு, எதுல இருந்து எடுத்தாங்க, எந்த மொழியிலிருந்து வந்துச்சு அன்றது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதுவுமே தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு காமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, காணிப்பாக்கம், காணிப்பாக்கம்னா என்னன்னா, இப்ப ஆந்திரால புத்தூர் பக்கம், சித்தூர் பக்கத்துல காணிப்பாக்கம்னு ஒரு விநாயகருடைய ஒரு கோயில் இருக்கு. கோயில் ஆனா காணிப்பாக்கம்ன்றது எல்லாருக்கும் கோயில் சித்தூர் பக்கத்துல இருக்கிறதுன்றது தெரியும். ஆனா அதுக்கு காணிப்பாக்கம் என்ற பெயர் வர காரணம் எதுக்கு வந்து காணிப்பாக்கம் பேரு அப்படின்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் தெரியாது அப்படின்றதுதான் என்னுடைய இது. அதுக்கு இப்ப சரி, எல்லாருக்குமே தெரியாது, உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேக்கலாம் நீங்க. உனக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு. காணி அப்படின்னா தண்ணி, பாக்கம் அப்படின்றது அந்த இடம். நான் இருங்க சொல்றேன். இப்ப இந்த மாதிரி காணி பாக்கம் அப்படின்றது தண்ணியில் இருக்கும், இருக்கிற தண்ணியில இருக்கிற ஒரு காணி என்பது தண்ணி, பாக்கம் என்றது ஒரு பிளேஸ். அப்ப தண்ணிக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுதான் விநாயகர் காணி பாக்கம். சரி, இந்த காணின்றது தண்ணின்றதுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு யாருக்கிட்டயாவது ப்ரூஃப் இருக்கா? பாக்கம் அதுல இருந்துதான் வரும். இப்ப காணின்ற வார்த்தையில எப்படி நீங்க தண்ணின்னு சொல்றீங்கன்னா, கெனல் ஸ்பெல்லிங் சொல்றேன், CANNEL, கெனல். கெனல்ன்றது ஒரு காவா. காவா என்னுடைய மைண்ட்ல என்ன போகும்னா தண்ணி தான் போகும். அப்ப தண்ணி, அந்த விநாயகர் வந்து அந்த ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள கிடைச்சிருக்கிறாருன்றது ஐதீகம். தண்ணியில கிடைச்சா அப்ப கெனல்ஸ் என்ற வார்த்தையில அந்த எல்ல நீங்க எடுத்துட்டு படிச்சீங்கன்னா காணி, சி என்னன்னு காணி, காணி காணினா தண்ணி. அப்ப இது ஆங்கிலத்துல இருக்கிற கெனல்ஸ் என்ற வார்த்தையில இருந்துதான் இந்த காணி அப்படின்ற எழுத்து உருவாக்கப்பட்டது. காணி, காணி என்ற வார்த்தை. அப்ப காணின்னும் போது நம்மளுடைய மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அங்க தண்ணி. ஓகே, பார்க்கின்ற வார்த்தையில இந்த பஞ்சபூதம், அதாவது உயிர் எழுத்து, அஞ்சு எழுத்துன்றது சொல்லியிருக்கிறேன், AIOUE. இந்த எழுத்துல ஒரு எழுத்து எடுத்து ஏ அப்படின்னு போட்டு ஆர் சைலண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பார்க்கன்னு வரும். அது மெச்சூரிட் பண்ணணும்னா எம், பார்க்கம். அந்த லாஸ்ட் டெய்ல் வேர்ட்ஸ வந்து நம்ம எப்படின்னா அது மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த சப்ஜெக்ட் தான் கிடைக்கணும். பார்க்க அப்படின்னு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு போனா பாக்கம். வடநாட்டுக்கு போனா பாக்கம், அதே அந்த விளையாட்டு மைதானம், அதனால அது பாக்கம். இப்ப வடநாட்டுக்கு போனா அங்க இம்மு போட மாட்டான், அங்க பாக்கன்னே சொல்லுவான். அப்ப காணி பாக்கம் என்பது கெனல்ஸ் பார்க், தண்ணி இருக்கக்கூடிய ஒரு காவா. இது பக்கத்துல எம்ம போடணும் அப்ப நம்ம. ஆமா, பாக்கம், பாக்கம், இருக்கக்கூடிய ஒரு கடவுள், அவர் தான் விநாயகர் கடவுள், அதனாலதான் காணி பாக்கம்னு வந்துச்சு. முருகர் பெருமானுக்கு உகந்த வார்த்தை இது வந்து. தமிழ்நாட்டுல அதிகமான பேரு முருகருக்கு பக்தர்கள், தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றதுனால செந்தில் என்ற பேரு நிறைய இருக்கும். ஆனா செந்தில் என்ற பேர் வச்சிருக்கிறவங்கள யார்கிட்டயாவது கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி செந்தில்னா என்னன்னு கேட்டா, அதுக்கு முருகர் பேரு அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. சம்பந்தப்பட்டது செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆ போயிடும். ஆனா செந்தில் என்ற பேரு
அது எப்படி வந்துச்சு, அதற்கு கரெக்டான சரியான வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கு விளக்கம் அப்படின்னு சொன்னா யாராலையும் சொல்ல முடியாது. யாராலையும் சொல்ல முடியாது. அப்புறம் இது தன்னை கர்வத்துல சொல்ற வார்த்தை கிடையாது, இது வந்து யதார்த்தமான வார்த்தை தான். யாராலும் எப்ப நம்ம அடுத்தவங்க நாளும் சொல்ல முடியாதுன்னு போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இது வந்துடும். இப்ப செந்தில் என்ற வார்த்தை சாண்டில் இந்த வார்த்தையை நீங்க அப்படியே படிங்க, அப்படியே நீங்க தமிழ்ல படிங்க, செந்தில்னு வரும். செந்தில் ஆங்கிலத்துல இது சாண்டில், தமிழ்ல படிச்சீங்கன்னா செந்தில். ஆமா கண்டிப்பா அப்படிதான் வருது. இப்ப செந்தில் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றதே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. செந்தில் என்றது முழு நிலவு, முழு நிலவு. The large moon, large hanging light, hanging light, hanging light with several small bulb, small bulb. That is mean moon and stars. Large hanging light with several small bulb, small bulb, stars, stars. அதாவது ஒரு சந்திரனும் சந்திரன் அருகில் இருக்கக்கூடிய சிறு நட்சத்திரங்களும், இதுக்கு பேரு தான் சாண்டில். சாண்டில் அப்ப இந்த முருகப்பெருமானை வந்து அந்த நிலவு கோபிடுறாங்க, அதை சுத்தி இருக்கிற அந்த நட்சத்திரங்களை கோபிடுறாங்க. செந்தில் நீ ஒளி விளக்காய் திகழ்வாய், உன் அருகில் இருக்கிறவர்கள்லாம் ஜொலிப்பார்கள் அப்படின்னு இதுக்கு பொருள். ஏன்னா ஆல்ரெடி முருகப்பெருமானுடைய தந்தையார் வந்து ஈஸ்வரன். ஈஸ்வரனுக்கு வந்து ஒன்னு சூரியன், ரெண்டு சந்திரன். அவரு டபுள் ஆக்ட். ஆமா, இரவுல வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக சந்திரனா விட்டுட்டு போறாரு, இரவுல பகல்ல சூரியனா வராரு அப்படின்றது. அதனால செந்தில் என்ற வார்த்தை சாண்டில் என்ற வார்த்தையில இருந்து எந்த வார்த்தையுமே மாத்தாம நேரடியாவே படிக்கலாம். மேல ஆகாயத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மூன், அதை சுற்றி இருக்கிற நட்சத்திரங்கள் என்று பொருள். லதா மங்கேஷ்வர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு நாம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஞாபகம் வர்றது பாடகர், இந்தி பாடகர் லதா மங்கேஷ்வர். ஏன்னா அவங்க வந்து நிறைய பாடல்களை படித்து நிறையா பேருடைய மனசில், பாமரனுக்கு கூட தெரியக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை அந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்களுக்கெல்லாம் தெரியும் லதா மங்கேஷ்வர். கேட்டோன்னு லதா மங்கேஷ்வர் ஈஸ்வரனை ஞாபகம் இருக்கோ இல்லையோ, லதா மங்கேஷ்வர் என்ற பாடகரை ஞாபகம் இருக்கோன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்ப லதா என்றால் என்ன, மங்கேஸ்வரன்னா என்ன, யாருக்கும் யாருக்காவது ஐடியா இருக்குமா? லதானா பேரு, மங்கேஷ்வரனா பேரு. இப்படி சாதாரணமா சொல்றது வந்து 199 பேர் சொல்லிட்டு போலாம். ஆனா லதா என்பது தாமரை, தாமரை, தாமரை. மங்கேஷ்வர் அப்படின்னா மங்குனா ரெண்டு. இப்ப உதாரணம் சொல்றேன், மங்கம்மா அப்படின்னா பெருமாளுடைய ரெண்டாவது மனைவியார், மங்கம்மா, மங்காபுரம் அப்படின்னு சொல்றது. மாங்கு மாங்குன்னு உழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, பகல்ல ஒரு வேலை ராத்திரி ஒரு வேலைன்னு செய்வாங்க, அவங்கள வந்து மங்க மங்கையர் அப்படின்னு பெண்களை சொல்லுவாங்க. தாயா இருப்பா புருஷனுக்கு, பிள்ளைக்கு தாயா இருப்பா, புருஷனுக்கும் தாயா இருப்பா. நம்ம புருஷனுக்கு என்ன வேணும், துணி துவைச்சு கொடுக்கணும், சாப்பாடு ஆக்கி கொடுக்கணும், அவருக்கு உடம்பு சரியில்ல அந்த டேபிள் இந்த சுகர் மாத்திரை எடுத்து கொடுக்கணும்னு ஒரு தாயா இருப்பாள். அதே பெண் இரவில் தாசியாக இருப்பாள். அப்ப ரெண்டு ரெண்டு மங்குனா ரெண்டு, மங்கேஸ்வரர்னா யமன் பிளஸ் ஈசன். ஈஸ்வரன் வந்து ரெண்டு விதமா இருப்பார், ஒன்னு சந்திரன் சூரியன், ஒன்னு வந்து ஈஸ்வரனா காத்தல் தொழிலை செய்பவர் ஈசன், அழித்தலும் ஈசன். அதனாலதான் மங்கு அப்படின்றது மங்கேஸ்வரர்னு அவருக்கு. அப்ப லதா என்பது தாமரை. தாமரை எங்க இருக்கும், தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஈசன் எப்படி இருப்பாரு, தண்ணியிலே இவருக்கு தண்ணியில இருந்தா குளுமையா இருக்கும், இவரு கருணை உள்ளத்தோட இருப்பாரு. தாமரை தண்ணிக்குள்ளேயே வாழ்நாள் மோறும் தண்ணிக்குள்ளதான் இருக்கும். அதனாலதான்
இவரை வந்து இந்த லதா இந்த தாமரைக்கு ஒப்பிடுறாங்க. ஏன்னா தண்ணி இல்லைன்னா தாமரை இல்லை, தண்ணி இல்லை என்றால் ஈசன் இல்லை, தண்ணி இல்லைன்னா நாம இல்லை. நம் உடலில் 70% வாட்டர் தான் இருக்கு. நம்மளோட உடல்ல ஒருவன் தண்ணியை குடிச்சுக்கிட்டு 21 நாள் உயிர் வாழலாம், சாப்பாடு இல்லைனாலும். அப்ப தண்ணியினுடைய மகிமையை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த உலகத்திலேயே 3 பாகம் தண்ணி தான் நிரம்பி இருக்கு. அதனால லதா மங்கேஸ்வரன்றது தாமரையில் விட்டு இருக்கும் ஈஸ்வரனே, 2 அவதாரங்களை உடையவனே. மங்கேஷ் வரர் அப்படின்றது வாரண்டி.